அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் வீடற்றமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களோடு இருந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் இந்த தீனுல் இஸ்லாத்தை உலகெங்கும் எத்தி வைக்கின்ற உலமா பெருமக்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் குறிப்பாக இழந்துவிட்ட கிலாபத்தை மீண்டும் நிலைநாட்ட போராடி வருகின்ற எமது போராளிகள் மீதும் அந்த போராட்டத்தில் ஷஹீதான ஷஹீதுகள் மீதும் இந்த சமூகத்தினுடைய இஜ்ஜத்திற்காக தங்களுடைய சுகதுக்கங்களையெல்லாம் இழந்து சிறையிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய எமது சிறை சகோதரர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இன்றும் என்றும் உண்டாவதாக என கூறி இந்த ஒரு சிறு விளக்கத்தை நான் கொடுக்க முன்வந்துள்ளேன். அதாவது இரண்டு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு சென்னையில் உணவு திருவிழா 2022 என்கின்ற ஒரு நிகழ்ச்சி தமிழக அரசால் சீரணி அரங்கில் நடத்தப்பட்டது. அந்த உணவு திருவிழாவில் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் ஸ்டால் திறக்கப்பட்டது, அரங்கங்கள் திறக்கப்பட்டது. அந்த அசைவ உணவகத்திலே குறிப்பாக மாட்டிறைச்சி பீஃப் ஸ்டால் வந்து கொடுக்கல. அதற்கு பதில் சொல்லும் விதமாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்கும்போது பீஃப் ஸ்டால் பீஃப் அரங்கம் கேட்கறதுக்கு யாரும் வந்து முன் வரலை, ஆகையால் நாங்கள் வந்து அந்த பீஃப் அரங்கம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அவரே சொல்கிறாரு, அந்த அரங்கம் இல்லாத இருந்ததுனால அந்த அரங்கம் கொடுக்காமல் இருக்கிறதுனால ஒரு பெரிய சர்ச்சை வந்து தவிர்க்கப்பட்டது என்கின்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. இதை வந்து கண்டித்து இந்திய தேசிய எலி கட்சி சார்பாக சமூக வலைதளங்களில் திமுகவினுடைய ஒரு பாசிச சித்தாந்தத்துக்கு எதிராக கடும் போராட்டத்தை முன்வைத்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் ஆனந்த் தொலைக்காட்சி எங்களை அழைத்து என்னை அழைத்து ஒரு நேர்காணல் நடத்தியது. அந்த நேர்காணலில் திமுகவினுடைய கடந்த கால திமுக அரசினுடைய செயல்பாடுகளை பற்றி பல வகையிலையும் நாங்கள் வந்து அந்த இடத்துல விவாதத்துக்கு வந்தது. அந்த விவாதத்துக்கு வரும்போது ஆம்பூரில் நடந்த ஒரு பிரியாணி திருவிழாவிலும் கூட பீஃப் உணவு வந்து மறுக்கப்பட்டதனால் அது ஒரு சர்ச்சையானது. அதன் பிறகு அந்த திருவிழாவே நிறுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த உணவு திருவிழா 2022 நிகழ்வுகளில் கூட அந்த பீஃபை மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்காங்க திமுக அரசு. திமுக யாருக்கு உண்டான அரசு? சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசா, அல்லது ஆதிக்க வெளிப்படுத்த பாசிசவாதிகளுக்கான அரசா என்ற ஒரு கேள்வியின் அடிப்படையில் தான் அந்த விவாதமே தொடங்கப்பட்டது. அந்த விவாதத்தில் நெறியாளர் ஒரு குறுக்கு கேள்வி கேட்கின்றார். அந்த நெறியாளர் கேட்கக்கூடிய அந்த கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறிப்பாக அந்த நெறியாளனுடைய கேள்வி எப்படின்னு சொன்னால், அங்கே ஏற்கனவே வந்து முஸ்லீம் லீக், தமுக போன்ற அரசியல் கட்சிகள் அவங்க வந்து களமாடுறாங்க, அவங்க கூட இதை பற்றி இந்த விஷயமா எதுவுமே வாய் திறக்கலையே, ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நாம் வந்து அதுக்கு பதில் கொடுக்கும்போது, அந்த கட்சிகள் அந்த அமைப்புகள் எல்லாமே வந்து ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி அல்லது கவுன்சிலர் இப்படி பொறுப்புகளை வாங்கிட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய அவங்க கட்சி நிர்வாகிகள் வந்து அந்த ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுடைய உதவியும் ஆளுங்கட்சி அமைச்சர்களுடைய உதவியும் ஆளுங்கட்சி எம்பிங்களுடைய உதவியை பெற்று சில பல சலுகைகளை பெற்று லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வக்போர்டு சேர்மன் அதை வந்து முஸ்லீம் லீக்கில் இருக்கார் அவர் அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு, அவரும் வந்து இது போன்ற வக்பு நிலங்களை அப்பாவி ஏழைகளிடம் இருக்கக்கூடிய வக்பு நிலங்களை வந்து அதை பிடுங்கி அதை செல்வந்தர்கள்கிட்ட விற்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பேசணும். நம்ம வந்து ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேசலை. இது போல் நிறைய ஆதாரங்கள் எங்கள் கிட்டே இருக்குது. அப்பாவி
நிலங்களை அவங்க யார் யார்கிட்டருந்து பிடுங்கினாங்க, அதை யார் யாருக்கு வந்து வித்துட்டு இருக்காங்கன்ற தகவல்கள்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு காயல்மாவுக்குன்ற அந்த கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் காயல்மாவுக்கு வந்து ஒரு முகநூலில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் வந்து ஆதன் தொலைக்காட்சி மீதும் என் மீதும் வழக்கு தொடுவதாக மிரட்டல் விட்டிருக்காரு. பாவம், அண்ணன் வந்து நல்ல நபர் தான், இருந்தாலும் யாருடைய தூண்டுதலுக்கோ ஆளாகி அவர் அந்த முகநூல் பதிவு எழுதியிருக்காருன்றது நல்லா தெரியுது. காரணம் என்ன சொன்னீங்கன்னா, அந்த முகநூல் பதிவில் செல்லா காசு, முகவரி இல்லாதவர்கள், இப்படி வந்து ஒரு ஆணவ பேச்சுக்கள் வந்து அந்த அடங்கியிருக்கு. ஆமாம், நாங்கள்லாம் செல்லா காசுகள் தான், நாங்கள்லாம் 100% செல்லா காசுகள் தான். நாங்கள் செல்லா காசு இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த செல்லா காசை வந்து நீங்கள் போய் கடை தெருவில் போய் கடையில் கொடுக்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்களுடைய பலகீனம். அதேமாரி இது போன்ற ஆணவ பேச்சுக்கள் ஏற்கனவே பிஜே வந்து இப்படி தான் செஞ்சார். என்ன சொன்னால், இவர்கள்லாம் யார் முகவரி அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி எங்களை பற்றி பேசினார். ஆனால் அல்லாஹ் வந்து என்ன நடந்தது, இன்றைக்கி பிஜேவினுடைய நிலை என்னன்றது காயல் மாவு பண்ணனுக்கு தெரியாமல் இல்லை, தெரியும். ரெண்டாவது, முஸ்லீம் லீக்குன்னு சொன்னால் பேர் இயக்கம் தான், பெரிய இயக்கம் தான் இல்லைன்னு சொல்ல, இன்றைய முஸ்லீம் லீக் எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு அடிமையாக இருக்கீங்கல்ல, ஆளும் கட்சியினுடைய அடிமையாக தானே இருக்கீங்க. கடந்த 1992 பாபர் மசூதி இடிக்கும்போது என்ன நடந்தது? அன்றைய காங்கிரஸ் அரசு, அதுவும் குறிப்பாக வந்து நரசிம்மராவ் பிரதமராக இருந்தார், அந்த நேரத்தில் நீங்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தீங்க. கூட்டணியில் இருக்கும்போது அன்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு சுலைமான் சேட் அவர்கள் தேசிய தலைவராக இருந்தார். அவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, பார்லிமெண்ட்டில் வந்து பாராளுமன்றத்தில் நரசிம்மராவுக்கு எதிராக வந்து ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து கடுமையான முறையில் விமர்சனத்தை முன்வைக்கிறார். அது உதாரணத்தை எப்படின்னு சொன்னால், யூ ஆர் ஏ பொலிட்டிக்கல் ஃப்ராடு, நீ ஒரு அரசியல் துரோகி, இந்த சமூகத்தை ஏமாற்றி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை முன்வைச்சு போராடுறாரு. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அகில இந்திய அளவுக்கு பொதுக்குழு கூட்டி நீங்கள் அந்த காங்கிரஸை எதிர்த்த அன்றைய பாபர் மசூதி இடிக்க அத்தனை உதவியும் செஞ்ச நரசிம்மராவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மலர் மாலையை சூட்டிட்டு அதை கண்டனம் தெரிவித்த சுலைமான் சீட்டை கட்சியிலிருந்து நீக்கிய மிகப்பெரிய துரோக வரலாறுலாம் எங்களை போன்ற நம்மளுக்கு தெரியாத ஒன்று இல்லை, நிறைய இருக்குது. ஏன்னா அதன் பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பனாத்வாலாவை தலைவராக்கி அன்றிலிருந்து இன்று வரையும் உங்களுடைய அடிமை அடிமைத்தனமான அமைப்பினுடைய செயல்பாடுகளை நீங்கள் தயவுசெய்து உங்களுக்கெல்லாம் வந்து இந்த காகிதம் இல்லை, ஆதாம் காகிதம் இல்லாத்து ஜின்னா போன்ற சிறந்த தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் தான் இன்றைக்கி நீங்கள்லாம் தலைவர்களாக அதில் இருக்கீங்க. ஏன்னு சொன்னால், அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேணும், அதுக்கு ஒரு 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 தியாக மனப்பான்மை வேணும். இது எதுவுமே அற்ற முறையில் அற்பமான ஒரு கவுன்சில் சீட்டு கிடைக்குமா, அல்லது ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமா, அல்லது எம்பி சீட்டு கிடைக்குமா, அல்லது ஆளுங்கட்சியினுடைய உதவி கிடைக்குமா அப்படின்னு தொழில் ரீதியாக நீங்கள் சம்பாதிச்சு உங்களை நீங்கள் வளப்படுத்தி கொள்வதற்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற ஒரு பெரிய பேரியக்கத்தினுடைய மகுடத்தில் தலையில் போய் உட்காந்துட்டீங்க. அப்போது நீங்கள் அதிலேருந்து இறங்கினா தான் நிச்சயம் அந்த இயக்கத்துக்கு, அந்த அர்ப்பணிப்பான ஒரு இயக்கத்துக்கு வந்து ஒரு மரியாதை கூடும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி இன்றைக்கி திமுக அரசு தொடர்ந்து இன்றைக்கி கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனை வந்தது, இது ஹிஜாப் பிரச்சனை உட்பட, ஹலால் பிரச்சனை உட்பட, அதே போன்று நுகுல் சர்மா பிரச்சனை உட்பட எத்தனை பிரச்சனைகள் வந்தது. திமுக நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, திமுக இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கண்டனத்தை முன்மொழிஞ்சு தான் இல்லை, சரி அவர் திமுக முன்மொழியில, நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்க நீங்கள் முன்மொழிஞ்சிங்களா, இல்லை எதுவுமே முன்மொழியில. உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வந்து பில்கேஸ் விஷயத்துக்கு நீங்கள் பதிவுகளை போட்டுக்கிறீங்க, முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் தமுமுகாக இருக்கட்டும், பில்கேஸினுடைய குற்றவாளிகள் விடுதலை ஆகிட்டாங்க, இது அநியாயம், இது அக்கிரமம். நான் கேட்குறேன், நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக தலைமைக்கிட்ட போய் கேட்க முடியுமா உங்களால், அன்று பில்கேஸ் பானு பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கு முழு மூல காரணம் திமுகவும் ஒரு காரணம். ஏனென்றால் 2002 குஜராத்தில் நடந்த படுகொலையின் போது திமுக பாஜகவினுடைய கூட்டணி அமைச்சரவையில் இருந்தது. அன்று இந்த கொடூர கொலைக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து திமுக வெளியேறிந்தாலே பாஜக அரசு கவிழ்ந்திருக்கும். அன்னைக்கே இன்றைக்கி பில்கேஸ் பானுக்கு நடந்த இந்த நீதி அன்னைக்கே நீதி கிடைச்சிருக்கு.
ஆனால் நீங்கள் அதை செஞ்சீங்களா? செய்யலையே. யார் செய்யலை? திமுக செய்யலை. அதனால் இன்றைக்கி அந்த திமுக கூட இருந்துக்கிட்டு நாங்கள் பாசிசத்தை ஒழிக்கிறோம், பாசிசத்தை அழிக்கிறோம், பாஜகவை அழிக்கிறன்ற போலி வேடத்தை தயவுசெய்து விட்டு எறியுங்க. உங்களுடைய பாசிசத்தை அழிக்கிறன்ற ஒரு சித்தாந்தமே ஒரு பொய், போலியானது. உங்களுடைய அரசியல் சுயநலத்திற்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தேர்தல் வந்தால் நீங்கள் போய் நோட்டும் சீட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. தலைவர்கள் யார், தமுமுகவும் சரி முஸ்லீம் லீக்கும் சரி, நோட்டும் சீட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. அதன் பிறகு உங்களுடைய நிர்வாகிகள், மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்க? அங்கங்கே திமுக வேட்பாளர்கிட்ட சந்தித்து நாங்கள் இத்தனை ஓட்டுகள், முஸ்லீம் ஓட்டுகளை நான் உங்களுக்கு வாங்கித்தரோம், வேறு எந்த அமைப்பு நீங்கள் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி 5 லட்சம் 10 லட்சம் வாங்கி அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். நகரம் ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அதன் பிறகு அந்த எம்எல்ஏக்கள் ஜெயித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், உங்களுடைய தேவையான விஷயங்கள், கல்லூரி சீட்டு அது இதுன்னு சொல்லி வாங்கி பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க. இந்த பொழப்பு நடத்திட்டு நீங்கள் என்ன பொழப்பு நடத்திட்டீங்க? இந்த பொழப்பு நடத்துறதுக்கு இதுக்கு பேர் ஒரு அமைப்பு, சமுதாயம். இந்த சமூகத்துக்கு இந்த திமுகவால் நீங்கள் என்ன பெற்று கொடுத்தீங்க, இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களால் இப்போ இல்லை, என்றைக்குமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி, அதாவது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், பிஜேபியில் கூட போய் கூட்டணி பேசுங்க. பேசுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், இது பாருங்கள், இந்த எங்கள் சமூகத்தினுடைய உயிர் நாடி பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, இந்த பிரச்சனை தீர்த்து வைங்க. நீங்கள் முதல்வரானா எங்களுக்கு சீட்டும் வேண்டாம், நோட்டும் வேண்டாம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய வேட்பாளர்களுக்கு 10 விசா வாங்காமல் அவங்க சொந்த காசு செலவு பண்ணிட்டு உங்களுக்கு தேர்தல் பணி செஞ்சு உங்களுக்கு வெற்றி பெற செய்வார்கள். ஏன்னா இப்படி ஒரு கோரிக்கை மனுவோடு நீங்கள் போய் கூட்டணி வச்சிங்கன்னா, அவங்க கூட்டணியில் இருந்து ஜெயித்த பிறகு சரி இந்த சமூகம் எதுவும் எதிர்பார்க்காம நம்ம ஆதரித்தாங்க, நம்ம மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கோம், அதனால் இந்த சமூகத்துக்கு தேவையான உயிர்நாடி பிரச்சனைகளை நாம் உடனே தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சிறைவாசி விடுதலை சம்மந்தமாகவும் இருக்கட்டும், அல்லது கட்டாய பதிவு திருமண சட்டத்தில் வந்து விலக்கு அளிக்கிறதா இருக்கட்டும், இன்னும் பல விஷயங்களை வந்து என்ன பண்ணுவோம், உடனே ஒரு தீர்மானம் போட்டு உடனே நடைமுறைப்படுத்துவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், தேர்தல் முடிஞ்ச பிறகு கூட உண்மையிலே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், உடனே வாங்க, ஒரு நாள் வாங்க, இப்படி விவாதம் பண்ணுவோம். நீங்கள் வந்து சொல்லிக்கலாம், யார் இவன், லெட்டர் பேடு, செல்லா காசு, உங்களுக்கெல்லாம் சீனியர் நான் வந்து உங்களுடைய மறைந்த அப்துல் சம்மதுகிட்ட நேரில் பல விஷயங்கள் விவாதம் பண்ணும்போது, இப்போது உங்கள் தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவர்கள் தண்ணியை டீ எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் வேணால் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, சின்ன பசங்க நீங்கள்லாம், அவங்கள கேட்டு பாருங்கள். ஆனால் நாங்கள் சிறு வயதிலே இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக சிறை சென்று ஒரு 20 ஆண்டுகள் சிறைக்கு இருந்து வெளியே வந்திருக்கோம். அதனால் இந்த விஷயங்கள்லாம் இன்றைய தலைமைக்கு, இன்றைய தொண்டர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆகினால என் மேலே வந்து சேற்ற வாரி பூசணும்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால், இதனுக்கு இழப்பு வந்து உங்களுக்கு, எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் இழப்பு வரும். அடிக்கடி டைலாக், கட்ட பஞ்சாயத்து, டேய் யாரா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், நீங்கள் எம்எல்ஏக்களை கையில் வச்சுட்டு பண்ணுற கட்ட பஞ்சாயத்தெல்லாம் நான் எழுதிட்டோமா, எம்பிக்களை கையில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுற உள்நாடு வெளிநாடு கட்ட பஞ்சாயத்தெல்லாம் எழுதிட்டோமா, அமைச்சர்களை கையில் வச்சுட்டு நீங்கள் பண்ணுற உள்நாடு வெளிநாடு கட்ட பஞ்சாயத்தெல்லாம் நான் வந்து பொது வெளியில் ஆதாரத்தோடு வெளியிடட்டோமா, அல்லது நீங்கள் பண்ணுறக்கூடிய இன்னும் சட்டவிரோதமான தொழில்களை பற்றியெல்லாம் நான் வந்து வெளியிடட்டோமா, ஒரு 10 பைசாவை நான் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி இவங்ககிட்ட இருந்து பிடுங்கினேன்னு சொல்லி இந்த சமூக பணியிலேருந்து விட்டு விலகிறேன். அதுபோல் உங்களால் சவால் விட முடியுமா? நாதாரிகளை நாங்கள் எதுவுமே பண்ணலடா. நாங்கள் பாபாவனுடைய மாணவர்களாக இருந்தோம், பாபாவனுடைய மாணவர்களாக இருந்து அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி தூய்மையான, உண்மையான, நேர்மையான சமூக அரசியலை செய்கின்றோம். எந்த நேரத்துலையும் போய் எம்எல்ஏக்கிட்டையும் எம்பிக்கிட்டையும் அல்லது அமைச்சர்கள்கிட்டையோ இல்லை அரசுக்கிட்டே எங்களுடைய நலனுக்காக நாங்கள் கையேந்தினதில்லை, எங்கள் நலனுக்காக நாங்கள் வந்து போய் சந்திச்சோன்னு சொல்லி ஒரு வரலாறே இல்லை. என் சமூக நலனுக்காக தான் சந்திப்போம், என் சமூக பிரச்சனைகளுக்காக தான் இவர்களை சந்திப்போம், புரிஞ்சுங்களா? அதனால் நீங்கள் அடிக்கடி இந்த டைலாக் வரீங்க பாரு, கட்ட பஞ்சாயத்துன்னு ஒன்றா நிறுவிங்க. நிறுவிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் மிகப்பெரிய ஒரு சாபத்துக்கு உள்ளாகுங்க. இந்த நபரை வந்து நீங்கள் ஏமாற்றி இவ்வளோ காசு அடித்தீங்கன்னு சொல்லுங்கள், அப்போ நம்ம பேசலாம். ஆக நாங்கள் வந்து யாரையுமே கட்ட பஞ்சாயத்து பண்ணி நாங்கள் ஒன்றும் சொகுசான வாழ்க்கை வாழலை. ஒரு 5000-6000 ரூபாய் வாடகைட்டில் வீட்டில் தான் இருக்கோம். அந்தனால தான் வந்து நம்ம அண்ணன் காயல் மாப்பு வந்து செல்லா காசுன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, அவர் செல்கிற காசு தான். சும்மா ஒரு 6 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு இன்றைக்கி கூட ஒவ்வொரு மேடையிலையும் நான் சிறை சென்றவன் சொல்லிட்டு பேசிட்டு வரக்கூடிய அண்ணன் வந்து இது போல் வார்த்தைகள் வந்து பிறகு தயவுசெய்து தவிர்த்துக்கணும். இல்லைன்னு சொன்னால்
அங்கே அவர் கட்சியில் இன்றைக்கி அந்த ஒரு அதிகார போட்டி எப்படியெல்லாம் நடக்குது, அவங்களுக்குள்ளே எப்படியெல்லாம் அடிச்சிக்கிறாங்கன்ற விஷயம்லாம் அம்பலப்படுறதுக்கு 5 நிமிஷம் வேலை. இருந்தாலும் இது உங்களுடைய குடும்பம், அது உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை, நாங்கள் அதில் இறங்க மாட்டோம். அதேமாதிரி எங்கள் விஷயத்தில் இறங்கணும்னா ஜாகிரதை இறங்க, ஏதோ ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேசலை. நீங்கள் வழக்கு தொடங்கினா தைரியந்தா தெம்பிருந்தா தொட இருக்குது எங்கள்கிட்ட ஆதாரம். நாங்கள் வந்து வழக்குகளுக்கு பயந்துட்டு ஓடக்கூடிய நபர்கள் நாங்கள் இல்லை, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய இருக்குது. நீங்கள் இன்றைக்கி கூட வக்ஃப் போர்டு சேர்மன் ஆகிட்டு நீங்கள் வந்து வெளியே 50 பேர் உங்களை வக்ஃப் போர்டு சேர்மனை சந்திக்க காத்துட்டு இருக்கும்போது நீங்கள் உள்ளே பாதம் பிஸ்தா மிக்சரு பக்கோடா தின்னுக்கிட்டு இருக்கிற வீடியோலாம் வச்சுருக்கேன் நான். மோகனா, நீங்கள் எல்லாம் விட்டேன்னு சொன்னால் நீங்கள்லாம் இந்த சமூகத்துலேருந்து அப்புறப்படுத்தப்படுவீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, எல்லா தகவலும் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது, எல்லாத்துக்குண்டான ஆதாரங்களும் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். ஒரு சமூக பிரதிநிதியாக இருந்து, ஒரு சமூகம் சார்ந்து நீ ஒரு வக்ஃப் போர்டு சேர்மனாக இருந்துக்கிட்டு உள்ளே பாதாம் பிஸ்தா மிச்சர் தின்னுட்டு இருக்கிறதா வேலை உனக்கு? வந்திருக்கக்கூடிய உன்னை சந்திக்க வந்திருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவருடைய குறைகளை தீர்க்கிறது தான் அந்த பணி உங்களுக்கு, புரியுதுங்களா? உங்கள் கட்சிக்காரெல்லாம் உட்கார வச்சு நீ ஆஃபீஸ் ரூமில் வந்து ஜல்சா பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு வக்ஃப் போர்டு சேர்மன் இல்லை, அது உங்களுடைய தலைமை அலுவலகம். உங்களுடைய தம்பி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அந்த விஷயம்லாம் இருக்குது, பார்த்துங்க நிறைய இருக்குது. ஏன்னு சொன்னால் எத்தனை பெண்களை வந்து இன்றைக்கி கருக்கலுக்கு நடத்தி 100,000 கோடி கணக்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே அந்த விஷயத்துக்கு நான் மோதும் போது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க உங்கள் தம்பிக்கு. இது போன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே போன்று மோதி பாபா தர்கா விஷயத்தில் நீங்கள் நடந்துக்கிட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. நல்லா வேண்டாம், நிறுத்துங்க. ஏன்னா நீங்கள் கண்ணாடி மாளிகையிலேருந்து கல் எடுத்து எரிஞ்சிங்கன்னா அது எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை. நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி செல்லாக்காசுக்கு எந்த பாதிப்பும் வராது, ஆனால் பாதிப்பு உங்களுக்கு தான். அதனால் முஸ்லீம் லீக் ஒரு உயர்ந்த தேசிய பேரியக்கம் தான், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த முஸ்லீம் லீக் இருக்கக்கூடிய ஒரு துரோக வரலாறு படைத்த தலைவர்கள் வந்து பற்றி வெளியிடணும்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் மூடிக்கிறது நல்லதுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள்.